மகேஸ்வரி அதாவது மனைவியுடைய அக்காவான மகேஸ்வரிக்கும் பிரேம்குமாருக்கும் இடையே கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் சில தினங்களுக்கு முன்னர் வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் மனைவியின் அக்காவை வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளார் பிரேம்குமார் அப்போது இருவரும் உல்லாசமாக இருந்துள்ளனர் இந்த தகவல் விக்னேஸ்வரனுக்கு தெரிந்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த விக்னேஸ்வரன் சகலையான பிரேம்குமாரிடம் சண்டை போட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து பிரேம்குமாரை கொலவும் திட்டம் போட்டுள்ளார் இதையடுத்து கடந்த இருபத்தோராம் தேதி அன்று தனது நண்பர்கள் நான்கு பேரையும் அழைத்துக்கொண்டு பிரேம்குமாரை தேடி கேடிசி நகருக்கு சென்றுள்ளார் விக்னேஸ்வரன் அப்போது வீட்டிலிருந்த பிரேம்குமாரிடம் தனது மனைவியுடனான கைவிடும் கைவிடுமாறும் கண்டிப்புடன் கூறியுள்ளார் விக்னேஸ்வரன் அப்போது இருவருக்குமிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதோடு கை கலப்பிலும் ஈடுபட்டுள்ளனர் இதனால் ஆத்திரமிழந்த விக்னேஸ்வரன் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் பிரேம்குமாரை சரமாரியாக வெட்டினார் பலத்த காயமடைந்த பிரேம்குமாரும் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் ஆனாலும் விக்னேஸ்வரன் மற்றும் அவரது நண்பர்கள் ஓட ஓட விரட்டிச் சென்று வெட்டியுள்ளனர் இரத்த வெள்ளத்தில் சரிந்த பிரேம்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதையடுத்து விக்னேஸ்வரனும் நண்பர்களும் அங்கிருந்து தப்பிவிட்டனர் தகவல் அறிந்து வந்த சிப்கார்ட் காவல்துறையினர் பிரேம்குமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் பின்னர் தடவியல் நிபுணர்கள் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தரையங்களும் சேகரிக்கப்பட்டன மோப்பம் பிடித்த நாய் கொஞ்ச தூரம் ஓடி நின்றுவிட்டது இந்த கொலை தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய விக்னேஸ்வரனும் அவரது நண்பர்களையும் தேடி வருகிறார்கள் தனது மனைவியுடன் ஏற்பட்ட தவறான பழக்கத்தால் சகலையே கொலை செய்த சம்பவமானது தூத்துக்குடியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது